ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மூவிஸ்டார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வாரம் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த நாலு படங்களை பார்த்தீங்கன்னா சிந்துபாத் படம் மட்டும் ரிலீஸ் ஆகல. ஸோ விஜய் சேவை ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்ல இருந்தாங்க. ஸோ அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகல, எதனால ரிலீஸ் ஆகல, ஸோ மறுபடியும் ரீ ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்களாமா, ஸோ என்னென்ன வாங்க சினிமாஸில் போய் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம சேனலோட க்ரோத் ஒன்று காட்ட முடியும். ஸோ ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது ப்ரோ, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறோம், ஸோ மறக்காம இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டால் நீங்கள் தவறாம பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் எப்படி உங்களுக்கு தவறாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ வாங்க என்னென்ன சினிமாஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அருண்குமார் டேரக்ஷனாக நம்ம விஜய் சேது நடிச்சிருந்தா இல்லையா. ஸோ சிந்துபாத் இந்த படம் பார்த்தோன்னா ஷூட்டிங் தொடங்குறதும் சரி, படத்தோட ட்ரீசர் விடுறதும் சரி, ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட் இருந்தாங்க ஸோ படத்தை பார்க்க. ஸோ ஃபேன்ஸும் பார்த்தோம்னா படத்தோட ரிலீஸ் டேட் சொன்னாங்காட்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸில் ரொம்ப குஷி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ படத்தை போய் தேட்டரில் பார்க்கலான்னு போய் வெள்ளிக்கிழமை போய் உட்காந்தா படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சுட்டாங்க, என்னங்க படத்துக்கு ரொம்ப ஆர்வம் வந்து படம் ரிலீஸ் ஆகலன்னு ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மாசான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூவில் மாட்டிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தயாரிச்சிருந்த கே நிறுவனம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நோக்கி பயணம் படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா தர வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தராமல் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை கோட் இருக்கலாம். ஸோ எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கிடைக்கல. ஸோ படம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வர வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 27 படத்தை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மூலமாக ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. தடைகளை தாண்டி வருகிற சிந்துபாத்ன்ற மாதிரி போஸ்டரில் பயங்கரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர குஷி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா போட்டுலாம் பார்த்தீங்கன்னா சாங் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ சாங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் சேவை பேரா பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரவி படத்தில் பண்ணியிருந்தாங்க, அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்து. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா என் நேரனால பார்த்தீங்கன்னா அந்த அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்து. ஸோ ஃபேன்ஸ் யாரும் சுதந்திராதீங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கெட் ரெடி ஃபோர்ஸ். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறத ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் சுதந்திராதீங்க. ஸோ இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க நான் ரொம்ப ஈலைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணி நீங்கள் கிளம்ப மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சேனா நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடி தீர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ஜிகே படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 100 crore கிளப்பில் நினைஞ்சிருக்கு. ஸோ ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க, அதுவும் தமிழ்நாடையும் தாண்டி ஆந்திரா பக்கம் தெலுங்கானா பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்னே சொல்லலாம். சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெறித்தனமாக இருந்தாங்க. ஸோ வெறித்தனத்துக்கு ஒரு தீனி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஜிகே படம் அமைஞ்சது. ஸோ செல்வராவன் படனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கு அடுத்து தான் நம்ம சூர்யா நடிச்சிருக்க படம் தான் ஸோ காப்பான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 30 ரிலீஸ் ஆகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா காப்பான் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. ஸோ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடைக்கலையே. படத்துக்கான ட்ரீசர் உள்ள ட்ரைலர் உள்ளேன்னு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகில் பண்ணிருந்தீங்க இல்லையா. ஸோ படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா June 27 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம SS ராஜமொழி தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா படத்துக்கான ட்ரீஸர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைலரும் பார்த்தீங்கன்னா July 23 ரிலீஸ் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஃபேன்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சமூக வலைதளங்கள் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா June 27 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் டைட்டிலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஃபேன்ஸ் பக்கம் சரி, தெலுங்கானா ஃபேன்ஸ் பக்கம் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவியான படனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேன்ஸ் இந்த டைட்டில் கேட்க நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கு நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்னோட குட்டிசாக இந்த சினிமா நியூஸ் முடிக்கிற, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குட்டிசாக நியூஸ் சந்திக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்குன்னா அன்லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேன், நிறைய ப்ரோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா ஃபேன்ஸுக்கும் சரி போய் சேரும். ஸோ விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சூர்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும், அல்லது அதர் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனலோட க்ரோத் தரணும் காட்ட முடியும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பஸ்ஸில் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டால் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் எப்படியும் உங்களுக்கு தவறாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ ஹாவ் ஏ கிரேட் டே.